ஓம் ஷாய்ராம் அத்தியாயம் எட்டின் தொடர்ச்சி பாயாஜாபாயின் உன்னத சேவை தாத்யா கோதே பாடலின் தாயார் பாயாஜாபாயி ஆவார் அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடையை தன் தலையில் வைத்து கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து ரொட்டி காய்கறிகள் மற்ற உணவுப் பொருட்கள் முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார் பாயாஜாபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேலைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்னும் எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரணம் அபாரமான அளவிற்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்ரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும் ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கிறது புகழ்பெற்ற பிரபுத்தனமெல்லாம் செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார் சில ஆண்டுகளுக்குப் பின்னர் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார் அதிலிருந்து பாயாஜாபாயின் காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன மூவரின் படுக்கையிடம் எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் அதிர்ஷ்டமுடைய பக்தர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தாத்யா கோதேபாடில் மகத் மஹல் சாபதி என்ற அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலிகள் சாயி பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டு கொண்டனர் பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார் இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்கள் கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர் தங்களது படுக்கையை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை அரட்டையடித்து கொண்டும் வம்பு பேசி கொண்டும் நள்ளிரவு நெடும் நேரம் வரை படுத்திருப்பர் அவர்களுள் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பிவிட வேண்டும் உதாரணமாக தாத்யா குரட்டை விடத் தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும் மகால் சாபதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுகை பிடித்துவிட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பி விடுவார் இவ்விதமாக பதினான்கு முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டிலுள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்யா மசூதியில் தூங்கினார் எத்தனை எத்தனை மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள் அவ்வன்பை எவ்வாறு அளப்பது பாபாவின் ஆசியை எங்கனம் மதிப்பிடுவது தனது தந்தை காலமானதும் தாதியா குடும்ப பொறுப்பை ஏற்றார் பின்பு தமது வீட்டிலேயே தூங்க ஆரம்பித்தார் ரஹாதாவை சேர்ந்த குஷால் சந்த் ஷீரடியை சேர்ந்த கன்பத் கோதே பாடிலை பாபா விரும்பினார் அதற்கு சமமாக ரஹாதாவை சேர்ந்த சந்த ஆஹ் சந்திரன் பன்சேட் மார்வாடியையும் விரும்பினார் இந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரரான குஷால் சந்தை அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அள்ளும் பகலும் அவர் நலத்தில் நலத்தில் கண்ணாயிருந்தார் சில சமயங்களில் மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ டோங்கா நண்பர்களுடன் பாபா ரஹாதாவிற்கு செல்வார் அக்கிராமத்து மக்கள் பேண்ட் வாதி இசையுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் விழுந்து வணங்குவார்கள் பெரும் இயப்பொலியுடனும் விழா கோலத்துடனும் அவர் கிராமத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார் குஷால் சந்த் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவளிப்பார் பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசியையும் நல்கிவிட்டு பாபா ஷீரடிக்கு திரும்புவார் தெற்கே ரஹாதாவுக்கும் வடக்கே நீம்காவனுக்கும் இடையே சரியான மைய பகுதியில் ஷீரடி அமைந்துள்ளது இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதில்லை அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது எனினும் எல்லா வண்டிகளும் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிக சரியாகவே பாபாவுக்கு தெரியும் தாங்கள் பாபாவிடம் விடை பெற்று அவரின் அறிவுரைகளின்படி நடந்தவர்கள் நன்மையடைந்தனர் அதை மதிக்காதவர்கள் பலவித துர்ச்சம்பவங்களுக்கும் விபத்திற்கும் உள்ளானார்கள் இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குறிப்பு இவ் அத்தியாயத்தில் முடிவில் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி குஷால் சந்த் மீது பாபா செலுத்திய அன்பையும் அவர் ஒரு நாள் மாலை காஹா சாஹிப் தீட்சித்த ரஹாதாவிற்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வரும்படி கூறியதும் அத்தருணத்திலேயே குஷால் சந்த் மதிய தூக்கத்தின் கனவில் தோன்றி ஷீரடிக்கு வரும்படி கூறியதும் இங்கு விவரிக்கப்படவில்லை காரணம் பின்வரும் முப்பதாம் அத்தியாயத்தில் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஷாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் அடுத்த வீடியோ பதிப்பில் நாம் அத்தியாயம் ஒன்பதை பார்க்கலாம் நன்றி